எல்லாருக்கும் வணக்கம். இப்போ துளை அடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில தான் நம்ம துளை அடிக்க போகிறோம். இதுக்கு பேர் வறுவு கட்டை. இது எதுக்குன்னா துளை மார்க் பண்ணுறது. அந்த ரெண்டு முள் மாதிரி இருக்குல்ல ஆணி, இதில் தான் அந்த சட்டத்தில் மார்க் பண்ணுறது. அந்த துளையோட அளவை வச்சு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி தான் அதில் வருவணும். வருவியாச்சு, இப்போ துளை அடிப்போம். இதுதான் அந்த துளை அடிக்கிறதுக்காக உள்ள உளி, செருவ உளி, அரைஞ்சு செருவாளின்னு சொல்லுவோம். அது உளியெல்லாம் நல்லா தீட்டி வச்சுக்கணும். அந்த மட்டமான பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து அதில் உள்ள தூள் எடுக்கணும். இதுதான் கம்பி. இந்த கம்பியை வச்சு அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுக்கணும். இந்த பக்கம் இப்படி ஒரு ஊணு ஊணணும். ஊனிட்டு புளியை கொஞ்சம் சாப்பிட்டு பிடிச்சி கொஞ்சம் அடித்து இந்த மாதிரி தூள் எடுத்துடணும். இந்த சைடு அடிக்கும்போது கோடு வச்சு தான் அடிக்கணும். அடித்து முடித்து ஃபைனல் பண்ணும்போது தான் அந்த கோட்டை சுத்தம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிட்டே வரணும். அந்த கோட்டை வச்சிடணும். உளியை திருப்பி அடித்து இந்த சைடு டேப்பராக இருக்கும், அதையும் சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுக்கணும். புதுசாக பழகிறவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் சுத்தம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து பழகி கற்றுக்கிட்டிங்கன்னா சுத்தமாக துளை அடிக்கலாம். சரிங்களா, இந்த தூரம் அளவுக்காக அதுக்காக ஒரு ஒளி எடுத்துக்கணும். அது ஒன்றே அழிஞ்சிருக்கு, இதுவும் ஒன்றே அழிஞ்சு ஒளி. இந்த சைடை இப்போ சுத்தம் பண்ணணும். அதில் கோடு இருக்கும், அந்த கோட்டுக்காக ஒளியை நேராக பிடிச்சி அடிக்கணும். சுத்தம் பண்ணி அதில் உள்ள தூளெல்லாம் எடுத்துடணும். அதேமாரி அந்த பக்கம் சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்தது செருவாளியை வச்சு அதில் உள்ள தூளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும். அடுத்து அந்த சைடு அந்த துளையை இதோடு அடித்து சேர்க்கணும். அந்த துளை இந்த துளையும் சந்திக்கணும். இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நீங்கள் வந்து அனுபவ ரீதியில் இதை அடித்து பழகினா தான் நீங்கள் இதை கற்றுக்க முடியும். இந்த துளையும் இந்த மாதிரி அடித்து
கொஞ்சமாக அடித்து சுத்தம் பண்ணணும். இந்த இதிலையும் முறையாக முறைப்படி கற்றுக்கிட்டாக்கா எல்லாமே ஈஸி தான். முதல்ல தொழில் பக்தி வேணும், தொழிலில் நேர்மை இருக்கணும். இந்த தொழிலுக்கு நேர்மை தான் முக்கியம். ரொம்ப நேர்மையாக இருந்தால் நல்லா இருக்கலாம். இதையும் சுத்தம் பண்ணி அந்த தொலையும் இந்த தொலையும் சந்திக்கிற மாதிரி அடிச்சிடணும். சட்டத்தில் இதுக்கு தொலை அடிக்கிறேன்னா இது ஒரு ஸ்டூல் செய்கிறதுக்காக அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஏதாவது சட்டம் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தொழில் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் உள்ளவங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் தொலை அடிக்கணும். மேலும் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.